வணக்கம். வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை. இன்றைய செய்தி அறிக்கையை வழங்குவதற்காக நான் முஸ்தபா இசத். நான் ராதிகா வின்சென்ட். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வடமத்திய மாகாண மகஇல திட்டத்தின் கீழ் நீர்ப்பாசன சுரங்க கால்வாயின் நிர்மாணப் பணிகள் இன்று ஜனாதிபதி தலைமையில். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் 27 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் தீர்மானம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாயப்பீட ஆராய்ச்சி பயிற்சி கூட தொகுதி திறந்து வைப்பு. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 61,461 உயர்வு. இனி விரிவான செய்திகள். வடமத்திய மாகாண மகாயல திட்டத்தின் கீழ் நீர்ப்பாசன சுரங்க கால்வாய் நிர்மாண பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. இதற்கான நிகழ்வு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்றது. தெற்காசியாவில் நிர்மாணிக்கப்படும் மிகவும் நீளமான நீர்ப்பாசன சுரங்கம் இதுவாகும். மொரகஹகந்த கழுகங்கை நீர்த்தேக்கத்தில் உள்ள நீரினை ரஜரட்ட பிரதேசத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக வடமத்திய மாகாணத்தில் இந்த பாரிய கால்வாய் நிர்மாணிக்கப்பட உள்ளது. இதன் நீளம் 96 கிலோமீட்டர் ஆகும். இந்த நீரினை எடுத்துச் செல்லும் போது பலுகஸ்வெவ மகமேகஸ்வெவ பிரதேசங்களில் பாரிய மலைத்தொடர்களையும் கடக்க வேண்டியுள்ளது. அவற்றின் ஊடாக நீரினை எடுத்துச் செல்வதற்காக 28 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்க கால்வாய் நிர்மாணிக்கப்படும். இதற்கு 234 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட உள்ளது. பலுகஸ்வெவ மகமேகஸ்வெவ பிரதேசத்திற்கு வந்த ஜனாதிபதி சுரங்க கால்வாயின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்தார். அமைச்சர்களான சமல் ராஜபக்ஷ, எஸ் எம் சந்திரசேன மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கையில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 60,567 தாண்டியுள்ளது. தொடர்ந்தும் 6,209 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கேகாலை பின்னவல கோவிட் சிகிச்சை அளிப்பு நிலையத்திலிருந்து 85 பேர் குணமடைந்து தமது சொந்த இடங்களுக்கு சென்றுள்ளனர். கோவிட் வைரஸ் தொற்றிய 706 பேர் நேற்று இனம் காணப்பட்டனர். இவர்களுள் இருவர் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள். ஏனையோர் பேலியகுட கொத்தணியைச் சேர்ந்தவர்கள். இதுவரை 17,77,657 பேர் பிசிஆர் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கோவிட் காரணமாக நேற்று 7 பேர் உயிரிழந்தனர். கோவிட் வைரஸ் தொற்றி அங்கொடை தேசிய தொற்றுநோய் சிகிச்சை அளிப்பு நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த டாக்டர் நெவில் பெர்னாண்டோ நேற்று காலமானார். நெவில் பெர்னாண்டோ போதனா வைத்தியசாலையை ஆரம்பித்தவர். இவர் தமது 89 வயதில் காலமானார். இவரது இறுதி கிரியைகள் இன்று இடம்பெற்றன. இதேவேளை சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாத 16 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். இதுவரை மொத்தம் 2,997 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று பிரதி பொலிஸ்மா அதிபரும் பொலிஸ் ஊடக பேச்சாளருமான அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். இதேவேளை மாத்தளை மீதனிய கிராம உத்தியோகத்தர் பிரிவில் முடக்க நிலை வாபஸ் பெறப்பட்டுள்ளது. மதுகம போபிட்டிய கிராம உத்தியோகத்தர் பிரிவு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. கோவிட்-19 காரணமாக மெல்பர்ன் நகரில் சிக்கியிருந்த இளைஞர்கள் சிலர் மத்தள சர்வதேச விமான நிலையம் ஊடாக நாடு திரும்பினார்கள். இவர்களுக்கும் பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கழனிவெளி புகையிரத வீதியின் கொஸ்கம தொடக்கம். கொழும்பு கோட்டி வரை புதிய புகையிரத சேவை ஒன்று இன்று தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அலுவலக ஊழியர்களை இலக்காக கொண்டு புதிய புகையிரத சேவை ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. ஹோமாகம புகையிரத நிலையத்தில் இதற்கான ஆரம்ப வைபவம் இடம்பெற்றது. இலங்கையில் மறுசீரமைக்கப்பட்ட புகையிரத பெட்டிகள் மற்றும் எஞ்சின் என்பன இதற்கு பயன்படுத்தப்பட்டன.
கொஸ்கம புகையிரத நிலையத்திலிருந்து காலை 6:10 இந்த புகையிரதம் தனது பயணத்தை ஆரம்பிக்கும். 15 நிமிடங்களுக்கு ஒரு தடவை ரயில் சேவை இடம்பெற உள்ளது. இந்த நிகழ்வில் அமைச்சர்களான காமினி லொகுகே, பந்துல குணவர்தன உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த புதிய புகையிரத சேவை தொடர்பாக அமைச்சர் காமினி லொகுகே கருத்து தெரிவிக்கும் போது, கழனிவேலி புகையிரத பாதையின் ரயில் சேவையில் பெருமளவு பயணிகள் பயணிக்கின்றனர். இதனை இலக்காக கொண்டு புதிய ரயில் வண்டி சேவைகளை ஆரம்பித்துள்ளோம். தற்போது சேவையில் ஈடுபடும் புகையிரதங்களுக்கு மேலதிகமாக இந்த விசேட புகையிரதமும் சேவையில் இருக்கும். இதற்காக பயன்படுத்தப்படும் புகையிரத பெட்டிகள், என்ஜின்கள் என்பன இலங்கையில் புதுப்பிக்கப்பட்டவை ஆகும். பயணிகளுக்கு மிகவும் சௌகரியமாக பயணிக்க முடியும். வாகன நெரிசல் இடம்பெறாது. மிகவும் பாதுகாப்பாக உரிய நேரத்தில் அலுவலகத்திற்கு செல்வதற்கு இந்த புகையிரத சேவை பயனுள்ளதாக அமையும். தற்போது மகரகம வரை புகையிரத சமிஞ்சைகள் சீராக இயங்குகின்றன. புகையிரத சமிஞ்சைகள் ஒழுங்குபடுத்தப்பட்ட பின்னர் இந்த புகையிரத சேவை அவிசாவளி வரை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் என்று தெரிவித்தார். அமைச்சர் பந்துல குணவர்தன இது தொடர்பாக தகவல் தருகையில், ஹோமாகம புகையிரத நிலையத்திலிருந்து ஆரம்பமாகும் இந்த புகையிரத வண்டி காலை 8 கொழும்பு கோட்டையை சென்றடையும். மிகவும் சௌகரியமாக தாமதமடையாமல் தமது அலுவலகங்களுக்கு செல்ல இது பயனுள்ளதாக இருக்கும். எமது பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்பவியலாளர்களின் சேவையை பெற்று இந்த புகையிரத பெட்டிகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. நாட்டு மக்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடிய சேவைகளை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். பாதகமான எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம். உதாரணமாக MCC உடன்படிக்கை மற்றும் கிழக்கு துறைமுக இறங்குதுறை சம்பந்தமான பாதகமான விடயங்களை நாங்கள் கலைந்துள்ளோம் என்று தெரிவித்தார். இலஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க மற்றும் பெர்பச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனத்தின் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோருக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் குற்றப்பத்திரிகை கையளித்த நிலையில் அவர்களுக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கியது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மேல்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதிவாதிகள் இருவரும் தலா 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணையிலும் 5 லட்சம் ரூபாய் அப்புறமதியான 2 சரீரப்பிணையிலும் விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை பிரதிவாதிகளுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களது கடவுச்சீட்டுக்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் உத்தரவிடப்பட்டது. 2016 பிப்ரவரி மாதம் 12 தேதியிலிருந்து அந்த வருடத்தின் செப்டம்பர் 30 தேதி வரையான காலப்பகுதியில் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக தெரிவித்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் 2வது பிரதிவாதியான அர்ஜுன் அலோசியஸ் பணிப்பாளராக செயல்பட்டு வால்டன் ரோ அசோசியேட்ஸ் தனியார் நிறுவனத்தின் பெயரில் பெற்றுக்கொள்ளப்பட்ட வீட்டில் குடியிருந்ததன் மூலம் லஞ்ச ஊழல் விசாரணை சட்டத்தின் 19A பிரிவின் கீழ் ரவி கருணாநாயக்க மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வீட்டிற்காக அர்ஜுன் அலோசியஸ் பணிப்பாளராக செயற்பட்ட நிறுவனத்தின் ஊடாக 11.68 மில்லியன் ரூபாய் நிதி செலுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செயற்பாட்டிற்கு நிதி மற்றும் நிதி ஒத்துழைப்பு வழங்கியதன் ஊடாக லஞ்ச ஊழல் விசாரணை சட்டத்தின் 19A பிரிவின் கீழ் குற்றம் செய்திருப்பதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்படுகிறது. பிரதிவாதிகள் இருவருக்கும் எதிராக மொத்தமாக 6 குற்றப்பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வழக்கின் சாட்சியாளர்களாக 32 பேரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்ட நிலையில் வழக்கு பொருளாக 58 ஆவணங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கின் 2வது சந்தேக நபரான அர்ஜுன் அலோசியஸ் 2015 இடம்பெற்ற மத்திய வங்கி பிடை முறை தொடர்பில் மூவர் அடங்கிய கொழும்பு விசேட மேல்நீதிமன்றத்தின் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் பிரதிவாதியாவார். பிரதிவாதிகளின் பிணை வைப்பு நடவடிக்கைகள் முழுமையடைவதற்காக இந்த வழக்கு எதிர்வரும் 12 தேதி மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அங்குடலோக்காவின் மரணத்தை உறுதிப்படுத்துவதற்காக அவரது நெருங்கிய உறவினர் ஒருவரின் DNA மாதிரிகளை பெற்றுத்தருமாறு இந்திய தேசிய புலனாய்வு நிலையம் இலங்கைக்கு அறிவித்துள்ளது. இதனை துரிதமாக வழங்கக்கூடிய வகையில் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக பிரதி போலீஸ் மா அதிபரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். பிரதி போலீஸ் மா அதிபரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான அஜித் ரோகன கருத்து தெரிவிக்கையில், கழுத்துறை அண்மித்த பிரதேசத்தில் சிறைச்சாலை திணைக்களத்திற்குரிய பஸ் வண்டி ஒன்றின் மீது இடம்பெற்ற தாக்குதலோடு அங்குடலோக்கா தொடர்பு பட்டிருந்தார். இந்த தாக்குதலில் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் இருவரும், கைதிகள் சிலரும், சமயம் என்று அழைக்கப்படும் பாதாள உலக கோஷ்டி தலைவர் ஒருவரும் உயிரிழந்தார்கள். இதன் பின்னர் அங்குடலோக்கா என்று அழைக்கப்படும் சந்தன மத்தும டயஸ் பெரேரா படகொன்று இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக கேள்வியுற்றோம். இவரை கைது செய்வதற்காக நாம் இன்டர்போல் போலீசாரிடம் இருந்து சிவப்பு அட்டையொன்றையும் பெற்றுள்ளோம். 2020 ஆகஸ்ட் மாதம் அங்குடலோக்கா இந்தியாவின் கோயம்புத்தூரில் உயிரிழந்துள்ளதாக பல செய்திகள் வெளிவந்தன. அவர் இறந்துவிட்டதாக இந்திய புலனாய்வு பிரிவினர் எமக்கு தெரிவித்திருந்தனர். எனினும் இதனை உயிரியல் ரீதியில் நிரூபிப்பதற்கு அங்குடலோக்காவின் நெருங்கிய உறவினர் ஒருவரின் DNA மாதிரி தேவை என்று இந்திய புலனாய்வு பிரிவு அறிவித்திருந்தது. அங்குடலோக்கா இந்தியாவில் பிரதீப் சிங் என்ற பெயரில் அடையாள அட்டையொன்றை பெற்று தலைமறைவாக வாழ்ந்து வந்ததாகவும் செய்திகள் இருந்தன. இவர் தொடர்பான DNA மாதிரிகளை இந்தியாவிற்கு அனுப்பி வைப்பதற்கான நீதிமன்ற நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். இந்த DNA மூலம் அங்குடலோக்கா இறந்து விட்டாரா என்பதை உறுதிப்படுத்த முடியும் என்று தெரிவித்தார்.
எதிர்வரும் திங்கட்கிழமையிலிருந்து 27 அத்தியாவசிய பொருட்களை குறைந்த விலையில் நுகர்வோருக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். சதோச கூட்டுறவு சங்கம் மற்றும் கியூ ஷாப் ஊடாக 3 மாதங்களுக்கு இவற்றை கொள்வனவு செய்ய முடியும். அமைச்சர் பந்துல குணவர்தனவின் எண்ணக்கருவிற்கமைய இந்த விலை குறைப்பு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தனியார் துறையில் சிறப்பு அங்காடி வலையமைப்புகளும் இதற்கு அனுசரணை வழங்குவது மிகவும் சிறந்த விடயம் என்று அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். சதோச கூட்டுறவு சங்கம் மற்றும் கியூ ஷாப் ஊடாக பொருட்களை கொள்வனவு செய்யும் போது ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுமாயின் அது தொடர்பில் முறையிடுவதற்கு துரித தொலைபேசி இலக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 1998 என தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும். முறைகேடுகள் தொடர்பில் 1977 என்ற இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாயப்பீட ஆராய்ச்சி பயிற்சிக்கூட தொகுதி திறக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி விவசாயப்பீடத்தில் இந்த ஆராய்ச்சி பயிற்சி நிலையம் இன்று திறக்கப்பட்டது. இன்று காலை 10 மணிக்கு அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், ஜப்பானிய தூதுவர் அகிரா சுகிமா, கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சம்பத் அமர்துங்க, யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோர் நிகழ்வில் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் எதிர்நோக்குகின்ற அடிப்படை பிரச்சினைகள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பொதுமக்களோடு கலந்துரையாடியுள்ளார். செங்கலடி, கொடுவாமடு, காயன்குடா, தளவாய், இலுப்படிச்சேனை, கரடியனார் உட்பட பல்வேறு கிராமங்களுக்கு விஜயம் செய்த பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டதோடு தமது அரசியல் கொள்கைகள் குறித்து மக்களுக்கு விளக்கி கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாநாடு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் அங்கஜன் ராமநாதன் தலைமையில் யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் நேற்றைய தினம் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக இடம்பெற்றது. குறித்த மாநாட்டில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான தயாஸ்ரீ ஜெயசேகர பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நிகழ்வின் ஆரம்பத்தில் அதிதிகள் யாழ்ப்பாணம் நெடுந்தூர பேருந்து நிலையத்திற்கு அருகிலிருந்து பேரணியாக அழைத்து வரப்பட்டு தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. பின்னர் மாநாடு இடம்பெற்றது. இம்மாநாட்டில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டார்கள். இம்மாநாட்டில் ராஜாங்க அமைச்சரான தயாஸ்ரீ ஜெயசேகர தமிழ் பாடல் ஒன்றை பாடியிருந்தார். வர்த்தக விளம்பரங்களை அடுத்து செய்திகள் தொடரும். புத்திமத் அகே தீரணே ப்ரீ மாஸ்டெலா அபி ஹமோம கேமதி கெதர கிரிக்கெட் பண்ணுங்க தன்னே வட வேலா பீமா கொத்து தென பண்ணக்கட்ட செட் வேலா நகல யான நாம் ஹாட் அண்ட் ஸ்பைசி மிக்ஸ் கரா சிய கர்மு அபி பீமா கொத்து மீ யாரா பீமா கொத்து மீ பந்தமாய் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். சில நிபந்தனைகளோடு மீண்டும் கழுகுங்கையில் இருந்து மணல் அகழ்வதற்கு தற்காலிகமாக அனுமதி வழங்கப்பட உள்ளது. சூழல் அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது.
சட்டவிரோதமாக மணல் அகழ்வில் எவரேனும் ஈடுபட்டால் அவர்களது அனுமதி பத்திரமும் ரத்து செய்யப்படும். கழுகங்கையில் மணல் அகலப்பட்டமையினால் ஆறு கடலோடு கலக்கும் பகுதி தொடக்கம் 14 கிலோமீட்டர் தொலைவிற்கு நாதுபான வரை மணல் அகழ்வு தடை செய்யப்பட்டிருந்தது. அதற்காக வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களும் நீடிக்கப்படவில்லை. மழை குறைந்த காலங்களில் கடல் நீர் ஆற்று நீரோடு கலப்பதனால் மக்கள் சுத்தமான குடிநீரை பெறுவதில் பெரும் பிரச்சினைகளை எதிர்நோக்கி வந்தனர். இதனையடுத்தே கழுகங்கையின் மணல் அகழ்விற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பாக அமைச்சர்களான மஹிந்த அமரவீர மற்றும் ரோஹித் அபேகுணவர்தன் ஆகியோரின் தலைமையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இதன்படி குடும்பம் ஒன்றிற்கு மணல் அகழ்வதற்கான அனுமதி பத்திரம் ஒன்றும் வாரத்திற்கு 4 நாள் மாத்திரம் மணல் அகழ்வதற்கும் தற்காலிக அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த மணல் அகழ்வு பணிகளை போலீசாரும் களுத்துறை மாவட்ட செயலகமும் கண்காணிக்கும். உவர்நீர் நன்னீரில் கலக்கும் நிலைமை மீண்டும் ஏற்பட்டால் இந்த தற்கால அனுமதியும் ரத்து செய்யப்படும். யாழ்ப்பாணம் ஆறுகால் மடம் பழம்வீதியில் வீடொன்றில் 41 பவுன் தங்க நகைகளை திருடிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். காலை 7 மணியளவில் பாடசாலைக்கு பிள்ளையை அழைத்துச் சென்று வீடு திரும்பிய போது வீடு உடைக்கப்பட்டு திருடப்பட்டிருந்ததாக போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபர் நகைகளை விற்பனை செய்வதற்கு யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடைகளில் நடமாடுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து 41 பவுன் தங்க நகைகளும் 2.5 மில்லிகிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டதாக செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் வாவியில் வீழ்ந்த நபரொருவர் நேற்று மாலை முதல் காணாமல் போயுள்ளார். மஞ்சந்தொடுவாய் பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். இவர் ஒரு மீனவர் என்றும் வாவியில் நிறுத்தப்பட்டிருந்த மீன்பிடி படகில் சிக்கியிருந்த வலையை மீட்பதற்காக சிறிய தோணியொன்றில் சென்றபோது வாவியில் வீழ்ந்துள்ளார். இந்த சம்பவத்தை அடுத்து இந்த இளைஞரை தேடும் பணியில் கடற்படையினர் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். காத்தான்குடி போலீசார் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். கெப்பத்திகொல்லாவ கானுகாக விவ கிராமத்தில் யானைகளின் ஊடுருவலை நிறுத்துவதற்கான வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்திற்கு அமைய 14 மைல் தூரத்திற்கு மின்சார வேலி ஒன்றை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 1000க்கும் அதிகமான குடும்பங்கள் விவசாயத்தை பிரதான ஜீவனோபாயமாக கொண்டுள்ளனர். காட்டு யானைகளினால் இவர்களது விவசாயத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. ஓட்டமாவடி பிரதேச சபையின் கீழ் இயங்கும் ஓட்டமாவடி பொது நூலகம் பல்வேறு குறைபாடுகளோடு காணப்படுவதாக முறையிடப்பட்டுள்ளது. குறித்த நூலகத்தை ஓட்டமாவடி கோரளைப்பற்று மத்திய ஆகிய பிரதேச மாணவர்கள் கல்வியலாளர்கள் அரசு உத்தியோகத்தர்கள் என்று பலரும் பயன்படுத்துகின்றனர். எனினும் குறித்த நூலக கட்டடத்தோடு தாய்சே சிகிச்சை நிலையம், ஓட்டமாவடி கூட்ட கல்வி அலுவலகம், நீர்ப்பாசன காரியாலயம், கிராமிய தொழில் பயிற்சி நிலையம் என்பன இயங்கி வருகின்றன. அத்தோடு ஓட்டமாவடி பிரதேச சபைக்குரிய வாகனங்களை நிறுத்தி வைக்கும் இடமாகவும் இது காணப்படுவதாக கல்குடா செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஓட்டமாவடி பிரதேச சபை தவிசாளர் இந்த விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கலாசார அலுவலக திணைக்களத்தின் அனுசரணையுடன் இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு அக்கரைப்பற்று பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் MSM ரசான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அம்பாறை மாவட்ட மேலதிகார சங்காதிபர் ஏ அப்துல் லத்தீப் பிரதமாதித்யா கலந்து கொண்டு விருதுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். இதன்போது இலக்கிய நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. எழுபத்து 73வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை கடற்படையினரின் நிகழ்ச்சிகளும் கொழும்பு காலிமுகத்துடலில் நடைபெற்றது. மேற்கு கடற்படை கட்டளை தளபதி ரிய அட்மிரல் மரில் சுதரனின் தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. கடற்படையினரின் போர் ஒத்திகளும் சாகச நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. கடற்படையினரின் சக்தி மற்றும் ரணகஜ பீரங்கி கப்பல்களும் கடற்படை படகுகளும் இந்த அபியாசத்தில் பங்கேற்றன. யுத்தத்தில் எதிரிகளை முறியடித்த எதிரிகளின் தளங்களை ஊடுருவி தாக்குதல், பாதுகாப்பு, கண்காணிப்பு போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட நிகழ்வுகளும் இடம்பெற்றன. கடற்படையினர் புதிதாக தயாரித்த 3 கவச வாகனங்களும் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருந்தன. செய்திகளின் நிறைவாக சாராம்சம்.
வடமத்திய மாகாண மகாயல திட்டத்தின் கீழ் நீர்ப்பாசன சுரங்க கால்வாய் நிர்மாண பணிகள் இன்று ஜனாதிபதி தலைமையில். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் 27 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் தீர்மானம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாயப்பீட ஆராய்ச்சி பயிற்சி கூட தொகுதி திறந்து வைப்பு. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 61461 உயர்வு. ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் அபிவிருத்திக்கான ஆலோசனைக் குழு நியமனம். ஆங்சான் சூக்கியை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி மியான்மரில் மக்கள் ஆர்ப்பாட்டம். இத்துடன் இந்த பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.